ஒரு அமைச்சர் இருந்தார் இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரமாக குணம் அடையணும் ஒரு மருத்துவராக அவர் சொல்கிறோம் அதன் பிறகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மது விளக்கு துறைக்கு அமைச்சர் பொறுப்பு ஏற்றார் ஒரு மது விளக்கு துறையை எப்படி வழிநடத்த வேண்டும் நான் கேள்வி கேட்டேன் இது மது விளக்கு துறையா அல்லது மது விற்பனை துறையான்னு கேள்வி கேட்டேன் நான் ஏன்னா அதை குறைக்க வேண்டும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது மதுவால் மூன்று தலைமுறைகளை நாம் இழந்திருக்கின்றோம் மூன்று தலைமுறை என்று கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே மீண்டும் மதுவை திணித்தாரோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மூன்று தலைமுறைகளை நாம் மதுவிற்கு அடிமையாக்கி இழந்திருக்கின்றோம் அடுத்த தலைமுறை நான்காவது தலைமுறை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற ஆதங்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது அதற்கு தமிழக மக்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் அல்லவா எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அல்லவா எத்தனை நாட்கள் உங்களிடம் நாங்கள் போராடி கொண்டிருப்போம் உங்களுக்காக போராடி கொண்டிருப்போம் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இரு கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறீர்கள் ஆண்டுகள் நினைத்து பாருங்கள் அரை நூற்றாண்டுக்கு மேல் இரண்டு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிறது திராவிட மாடல் திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் என்னையா செஞ்சிட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டில் காவேரியில் மேட்டூர் அணைக்கு கீழே தண்ணியை தேக்கி வைக்கிறது எந்த வசதியும் இந்த ரெண்டு கட்சிகளும் ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஏற்படுத்தல ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் நான் அஞ்சு ஆண்டு காலம் எங்களுக்கு கொடுத்து கொடுத்து உள்ள எல்லா ஆறுகளிலும் ஒவ்வொரு பத்து கிலோமீட்டர் ஐந்து ஆண்டு காலத்திலே நாங்கள் நாங்கள் தடுப்பணை கட்டுவோம் கட்டி முடிப்போம் வெறும் ஐந்து ஆண்டு காலத்தில் இதுதான் இன்னைக்கு தேவை காவிரியில் ஒரு தடுப்பணை கட்டினா குறைந்தது ஒரு டிஎம்சி கொள்ளளவு கொண்டு ஒரு தடுப்பணையாக இருக்கும் சில அகண்ட காவேரி பகுதியில் கரூர் பகுதியிலலாம் ஒரு தடுப்பணை கட்டினா மூன்று டிஎம்சியை தேக்கி வைக்கலாம் இப்படி ஒவ்வொரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா இன்றைக்கி எழுபது டிஎம்சி காவேரியிலேயே தேக்கி வைக்கலாம் தண்ணியை ஒட்டுமொத்த விவசாய மக்களும் ஒரு முறை பட்டாளி மக்கட்சியை பார்த்து நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் உங்களுக்கு ஆதரவு தருவோம் என்ற உறுதியை கொடுங்கள் விவசாய பெருமக்களே எல்லாவற்றுக்கு மேல் பெண்கள் பெண்கள் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் ஒரே ஒரு காரணம் அதுதான் முக்கியமான காரணம் மது விளக்கு இந்த மது அரக்கனை ஒழிக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும் தான் முடியும் வேற எந்த கட்சியால முடியாது எந்த கட்சியால முடியாது இந்த மது அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி நீங்கள் வருகின்ற தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கண் மூடி உங்கள் வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும் எந்த காரணம் கிடையாது இல்ல ஒரு முடிவு செய்யுங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களும் ஒரு முடிவு செய்யுங்கள் எந்த கட்சி தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு அறிவிப்பது கிடையாது உறுதியாக கொண்டு வருகிறதோ அந்த கட்சிக்கு தான் எங்களுடைய ஆதரவு என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் ஒரு முடிவெடுங்கள் யாரு பாட்டாளி மக்கள் கட்சி